என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார வச்சு அங்கே ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ டைம் இல்லை, நான் இன்னைக்கு கிளாஸில் பேசி போட்டு விட்றேம்மா பார்த்துக்குங்க அப்படின்னு கிளம்புற நேரம். கடைசியாக நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்களே, கடைசியாக கூப்பிட்டு அந்த அம்மா அதுக்குன்னே உட்காந்துருந்து இந்த கேள்வியை கேட்கு. நான் சொன்னேன், எல்லாம் கார் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க, நான் போயிட்டு உங்களுக்கு கிளாஸில் போட்டு விட்றேன், நீங்கள் பார்த்துக்குங்க அப்படி. அந்த அம்மா கேட்ட கேள்வி, இங்கே பயிற்சியை ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா சாந்தி அம்மா ஃபேன் போடலாமா வெறுக்குதுன்னாங்க. அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி, எங்க மண்டபத்தில் அந்த அம்மா கேட்ட கேள்வி, ஃபேன் போட்டு ஜபம் செய்வதனால் ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்க அப்படின்னுச்சு. நான் போய் சொல்கிறேம்மான்னு இங்கே வந்து சோதனைக்குன்னே என்னட்ட ஃபேன் போடலாமான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இது சாமி கொடுத்த சோதனை பற்றி அங்கே கேள்வியை கேட்டுட்டு இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி அந்த அம்மா மூலியமா ஃபேனை போட சொல்லுவேன். அப்படி இல்லை இல்லை, நான் போடுங்கன்னு இருந்தால் நாங்கள் பேசவே முடியாதுல்ல, அது ஒன்றும் இருக்குல்ல. ம், அது மாதிரி நாங்கள் ஒரு இடத்துக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அப்போ நல்ல ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு, ஜபம் நல்லா போயிட்டு இருந்துச்சு, நல்ல அருமையான ஜபம் அது. திடீர்னு ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு, அந்த ஹாலில் ஃபேனு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கு. அவர் ஃபேன் போட்டவர் கரெக்டாக அவர் எங்கே உட்காருவாரோ அதுக்கு நேராக ஃபேனை போட்டு அவர் அப்படியே உட்காந்துக்கிட்டார். உட்காந்து அவர் பாட்டுக்கு ஜபிச்சுக்கிட்டு இருக்கார் சேரில் உட்காந்து. உடனே கொஞ்ச நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஜபத்தை கலைச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டேன். கிருஷ்ணா என்ன செஞ்சா, அப்படி எந்திரிச்சு போய் ஃபேனை ஆஃப் பண்ணுறார். கிருஷ்ணா எந்திரிச்சு போய் ஃபேனை ஆஃப் பண்ணுறார். ஆஃப் பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, சத்தம் போடுறார் கிருஷ்ணாவை. அங்கே ஜபம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் அதை மறந்து சத்தம் போடுறாரு, ஏன் ஃபேன் ஆஃப் பண்ண, நீ முதல் ஃபேனை போடு. இல்லையா எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்லை, அது அவங்க பண்ணுவாங்க, நீ ஃபேனை போடு அப்படின்னு சொல்லி. அப்புறம் கிருஷ்ணா அங்கேருந்து என்னைய பார்த்தா, நான் சொன்னேன் போட்டு, ஏன்னா அவர் சத்தம் போட்டு தொந்தரவு வர்றதுக்கு அதுக்கு காற்று வந்து ஓரளவுக்கு இதமாக இருந்துட்டு போட்டோம்னு பேசாமல் விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே சும்மாவே சாமியை பார்த்துட்டே இருந்துட்டு எழுந்து வெளியில் வந்தாச்சு. கிருஷ்ணா வந்தாச்சு, நானும் வந்தாச்சு, நாங்கள் போவோம். எங்கள் பின்னாடி ஒரு நாலு பேர் அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. வெளியில் வந்தோடனே அதை தான் கேட்குறாங்க திரும்ப, இந்த மாதிரி ஃபேன் போட்டு பண்ணுறாரு என்ன செய்கிறது அப்படின்னு. சரி பாப்பா என்ன செய்யறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாதாரணமாக சொல்லிட்டேன். அதன் பிறகு அங்கேருந்து கிளம்புறோம், நாங்கள் அங்கேருந்து கிளம்ப போகிறோம். அப்போ எல்லாம் பேசியிருந்தாச்சு, பேசிடுங்க, நான் சாமிக்கு போய் ஒரு நமஸ்காரம் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தியான ஹாலுக்குள்ளே போயிட்டு ஒரு நமஸ்காரம் வைப்போம்னு சொல்லிட்டு போனேன். உள்ளே போனால் அதே நபர் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த தடவை பார்த்தா ரெண்டு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு, மொதல் அவருக்கு மட்டும் போட்டிருந்தார், இப்போ கரெக்டாக அவருக்கு நேராக உள்ள சமமாக இன்னொரு ஃபேனையும் சேர்த்து போட்டிருக்காரு. அந்த ரெண்டு ஃபேன் ஓடுது. கொஞ்சம் முன்னாடி உட்காந்துட்டாரா, என்ன ஆயிடுச்சு, சாமிக்கு இது மாதிரி விளக்கு ஏற்றி வைத்திருந்த அந்த விளக்கெல்லாம் ரெண்டு விளக்கு அணைஞ்சு அந்த கண்ணாடி கூண்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நம்ம கிளம்ப போகிறோம், நமஸ்காரம் பண்ண வந்திருக்கோம், ஃபேன் ஓடி விளக்கு அணைஞ்சிருக்கு, என்ன செய்கிறது? அப்போ நான் என்ன செய்கிறேன், அவர்கிட்ட போய் அமர்த்திட்டு போய் கேட்கக்கூடாது, கேட்டுட்டு அமர்த்தவும் சொல்லி நேராக அவர்கிட்ட போய் காதுகிட்ட போய், ஐயா ஃபேன் அமர்த்திக்கிறவா, விளக்கெல்லாம் அணைஞ்சிருக்கு, நான் பொருத்த போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட மெதுவாக கேட்குறேன். ஏன்னா திரும்ப ஒரு பத்து பேர் ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க, மெதுவாக அப்படி நான் கேட்குறேன். அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல், என் உடம்பு சூட உடம்பு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்ன நீங்கள் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படி,
நான் நினைச்சேன் அவர் ரொம்ப டீப்பா உள்ள போயிருப்பாரு, அதனால நம்ம மெதுவா சொன்னாதான் அவர் கேட்கும்னு. ஆனா அவர் சொன்ன வேகத்தை பார்த்து நான் பயந்து, என்னடா அது இப்படி சொல்றாரு அப்படின்னு. இப்ப திரும்ப கொளுத்துனா இந்த ஃபேன் காத்து திரும்ப அணைச்சு விடும். எனக்கு ரெண்டு யோசனை, அதனால கூண்டுல ஒரு விளக்கு எரியுது, இருந்தாலும் அந்த இடத்துக்கு இந்த விளக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமா இருக்கு இல்லையா, அதுக்காக சரி என்ன செய்யறது அப்படின்னு. அதில் ஒருத்தர் ஜெபம் முடிச்சவர் என்ன செய்கிறாரு, இப்படி முட்டுக்கால் கொடுத்து சாமியை பார்த்துட்டே இருக்காரு. நான் வர்றேன், நான் உள்ளே நுழையும் போது இருந்தே அவர் அப்படி தான் உட்காந்துருக்காரு, ஜெபம் முடிச்சிருக்காரு போல். அப்படியே சாமி அப்படியே பலயம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நான் போகிறதையும் பார்த்துட்டு எனக்கு நமஸ்காரம்லாம் வச்சுருக்காரு. நான் இவர்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே அவர் கவனிச்சிட்டே இருக்கார். அந்த சும்மா உட்காந்துருந்தவர் அவர் பேர்லாம் தெரியல, என்னடா அது அப்படின்ட்டு நான் நெருப்பு பெட்டி எடுத்துகிட்டு சாமிக்கு ஒரு நமஸ்காரம் வச்சேன். சாமிக்கு ஆத்மார்த்தமாக அவர் நமஸ்காரம் வச்சுட்டு இப்படி குச்சி எடுத்து இப்படி தீப்பெட்டியில் இப்படி தட்டினேன், கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போன உடனே எல்லா விளக்கையும் ஏற்றிட்டு அவர் உடனே என்னை தான் பார்த்தார், ஃபேன் போட்டு உட்காந்தார்ல அவர் அங்கேருந்து என்னையே பார்த்தார், இந்த முட்டுக்கால் கொடுத்தார்ல அவர், இப்போ இந்த அவர் சரவணையா சிரிக்கிறார் பாருங்க அதே மாதிரியே தான் சிரித்தார். அப்படி தான் உட்காந்துருந்தார் அவர். அவர் இப்படி என்னை பார்த்து சிரிக்கிறாரு, அவர் அங்கேருந்து என்னையை பார்த்து முறைக்கிறாரு. இப்போ அவரால் ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா சுவிட்சுக்கும் நான் நிற்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரம், நான் அமர்த்தலை ஃபேனை. நான் சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இப்படி வத்தி பெட்டியில் அப்படி அந்த குச்சியை வைக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு. இப்போது இது மாதிரி ரெண்டு விளக்கையும் கொளுத்திட்டேன். கொளுத்திட்டு திரும்ப கண்ணாடி பெட்டிக்குள்ள இருக்க விளக்குங்க எண்ணெயை ஊற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி நகர்ந்து வந்தேன். அங்கேருந்து அவர் என்னை விடாமல் அப்படியே பார்த்துட்டே இருந்தார், கிட்டத்தட்ட முறைச்சி தான் பார்த்துட்டே இருந்தார். அதன் பிறகு நான் வெளியில் போனேன். போய் ஒரு 10 நிமிஷம் கரண்ட் வரல, ஏன்னா டோட்டலாகவே போயிடுச்சு, 10 நிமிஷம் கரண்ட் வரல. அதன் பிறகு கிருஷ்ணா நான் போய் நமஸ்காரம் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திரும்ப கிருஷ்ணா உள்ளே போனார். கிருஷ்ணா உள்ளே போகும்போது கரண்ட் வந்துடுச்சு. இப்போ போட்ட ஃபேனை யாருமே அமத்தலை, யாரும் அமத்தலை, நானும் அமத்தலை, நான் அப்படியே கரண்ட் போச்சுல பரவாயில்லன்னு வந்துட்டேன். இப்போ கிருஷ்ணா உள்ளே போகும்போது கரண்ட் வந்துடுச்சு. இந்த நடந்த சம்பவம் கிருஷ்ணாவுக்கு தெரியாது சரியா. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கேருந்து பயணமாகி காரில் போயிட்டே இருக்கோம். இப்போ கிருஷ்ணா என்கிட்ட சொல்கிறாரு, அந்த ஆளுக்கு எவ்வளோ இது பாருங்க, அன்னைக்கு ஒரு ஃபேன் போட்டார், இன்னைக்கு ரெண்டு ஃபேன் போட்டு பண்ணிட்டு இருந்திருக்காரு, என்ன செஞ்சா அப்படின்னு. ஃபேன் அமத்திட்டேன் அப்படின்னு. உடனே போட சொல்லியிருப்பாரு, போட சொல்லலை என்னார், சொல்ல மாட்டார், நான் சொன்னேன் சொல்ல மாட்டார் கிருஷ்ணா அப்படின்னு. ஏன், அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணது சாமி, அதனால இனி யார் அமர்த்தினாலும் அவர் ஃபேன் போட சொல்ல மாட்டார், அவருக்கு தெரிஞ்சிருச்சு சாமி நிதர்சனமாக நித்தியமாக அங்கே இருக்காரு. அதனால் ஒருத்தர் மரியாதையாக வந்து நம்மளை கேட்டான், ஐயா அந்த விளக்கை பொருத்தணும், நான் வந்து ஃபேன் அமர்த்திக்கிறவான்னு கேட்டான். நம்ம அப்போவே சரின்னு சொல்லியிருந்தா விட்டுருப்பாரு. நம்ம நம்ம தோதுக்கு பேச, சாமி நீ என்ன நீ சொல்கிறது, நான் அமர்த்துறேன் பாருன்னு அவர் கரண்ட் ஆஃப் பண்ணி விளக்கை பொருத்தி பண்ணிட்டார். நீ அடுத்து போனதுனால உன்னை அவர் சத்தம் போடலை அப்படின்னு சொல்லி ஐயா கூட காரில் வந்தீங்கல்ல, ஆமாம் சொன்னது.